சிவாய நம திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைய ஞான சிந்தனையில் 9 திருமுறையில் இருந்து 6 திருப்பதிகத்தில் இருந்து 7 பாடலை சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் கூட்டியுள்ளது 7 பாடல் திருச்சிற்றம்பலம். கேட்போம் என தக்கன் வேள்வி போக்கு எடுத்தோடி கெட்ட தேவர்கள் சோற்போலும் மெய்ப்பயன் பாவிகள் என் சொல்லி சொல்லும் இப்தூ மொழி கல்போல் மனம் கனிவித்தயம் கருணாலயாவந்தேடா என்றால் பேர்போ பெருந்துரை ஆவடு துறையாளி பேசாதொழிவதே திருச்சிற்றம்பலம். இன்றைய பாடல் வந்து பெருமானை பார்த்த அந்த பெண், மயங்கின அந்த பெண் பெருமானை பலகாலம் அழைத்து கொண்டிருக்கின்றாள். ஆனால் பெருமான் இன்னும் எதுவுமே பதில் சொல்லலையே அப்படின்னு அந்த செவிலித்தாய் இது நியாயமா அப்படின்னு பெருமானிடம் கேட்கும் விதமாக இந்த பாடல் அமைந்திருக்கின்றது. என்ன பொருள்னா, இதில் தக்கன் வேள்வியை மிக அழகாக சொல்கின்றார். தக்கன் வேள்வி என்று சொல்லப்படுகின்றது, வேள்வி செய்தாலும் அது சிவவேள்வி அல்லாமல் அவவேள்வியாக அமைந்ததனால் பெருமானை ஒதுக்கிவிட்டு செய்ததனால தேவர்கள் எல்லாமே தண்டிக்கப்பட்டார்கள் அப்படிங்கிறத நமக்கு புராணம் சொல்லுகின்ற ஒரு குறிப்பாக பார்க்கின்றோம். எதை செய்தாலும் பெருமானை முன்னிறுத்தி செய்தால் அது நம்மை பிரச்சனைகள்லேருந்து, அதாவது நம்மை பாவத்தில் இருந்து நீக்கக்கூடியதாக அமையும் அப்படிங்கிற ஒரு கருத்து தான் இந்த இந்த வரலாற்றின் மூலமாக அல்லது இந்த புராணத்தின் மூலமாக நமக்கு தெரியப்படுத்தப்படுகின்றது. அப்படிப்பட்ட தேவர்கள் எல்லாம் தண்டிக்கப்பட்ட பிறகும் நாங்கள் வந்து கல் போன்ற மனத்தை உடையவர்களாக இருக்கின்றோம், எங்கள் கல் போன்ற மனத்தை கனிவித்த எங்கள் சிவபெருமான். ஏன்னா நம்மளுடைய மனம் எவ்வளவு கல் போன்று இருக்கின்றது அப்படிங்கிறது நமக்கே தெரியும். யோசிச்சு பார்த்தீங்கன்னா நமக்கே வந்து தெரியும், ஒரு விஷயத்துக்கு நம்ம வந்து சாதாரணமாக இழகிடுறது கிடையாது. நம்மளை வந்து சுற்றி எத்தனையோ நம்ம ஆணவம் கண்மம் மாயை இது எல்லாத்தையுமே நம்ம மனத்தை கல் போல இருக்குகின்றது. அப்படி இருக்க அதை கனிவிக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டவன். அதனால தான் நம்ம பெருமானுக்கு வந்து வேதியன் அப்படிங்கிற ஒரு சொற்றொடர் பொருந்தும். ஏன்னா வேதியியல் மாற்றத்தை செய்யக்கூடியவன் அப்படிங்கிற பொருள் பொருள்னால நாம் இதை பார்க்குறோம். அதே மாதிரி பெருமானோடைய மனம் நம் மனத்தை கனிவிக்கக்கூடியதாக இருக்கின்றது. கனிந்த நாங்கள் பெருமானின் திருவடியை நோக்கி உருகி கொண்டு இருக்கின்றோம், பெருமானை அழைத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் எங்கள் பெருமான் இன்னும் எங்களுக்காக இறங்காமல் இருக்கின்றாரே, ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேங்கிறாரே அப்படின்னு ஏக்கத்தோடு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பாடல். இது நம்மளுடைய நிலைப்பாட்டையும் சொல்லக்கூடியது தான். நம்ம மனம் கனிஞ்சிருச்சான்னு எப்படி தெரியும்னா, ரொம்ப சுலபம். பெருமானோடைய போற்றி துதிக்கின்ற அந்த பாடல்களை கேட்ட மாத்திரத்தில், பெருமானோடைய சாகசங்களை கேட்ட மாத்திரத்தில், பெருமானோடைய கருணையை கேட்ட மாத்திரத்தில் நம் கண்கள் கண்ணீர் மல்கி நிற்கின்றதா? அப்படின்னா கண்டிப்பாக அந்த கல்மனத்தில் இருந்து கனிவிக்கின்ற ஒரு சூழல்ல பெருமான் நம்மை வைத்திருக்கின்றார், கனியாக மாற்றியிருக்கின்றார். அப்படி இருந்தால் நாம் அழைக்க அழைக்க பெருமான் நம்மிடம் கண்டிப்பாக வந்து பதில் சொல்லுவார் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. அது நம்மளுடைய வாழ்க்கையிலேயே நாம் நிறைய இடத்துல பார்த்துருப்போம். அதனால் நாம் செய்ய வேண்டியது எல்லாம் என்னன்னா, கல் போன்ற இருக்க நம்ம மனத்தை கனிவிக்க வேண்டிய வழிமுறைகளை நாம் செய்தால் போதும். அப்புறம் நாம் அழைத்த அழைப்பு பெருமான் கண்டிப்பாக வந்து நிற்பார் என்பது இந்த பாடலின் மூலமாகவும் நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு செய்தி. மீண்டும் அடுத்த பாடலோடு விரைவில் சந்திக்கின்றேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி. சிவசிவ திருச்சிற்றம்பலம்.